ஹல்லேலூயா. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5 அதிகாரம் அதனுடைய 11 வசனம், உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். பாபிலோன் என்பது ஒரு மகா பெரிய சாம்ராஜ்யம். அந்த பாபிலோன் தேசத்தில் ஏராளமான ஞானிகள் உண்டு, ஜோசியர்கள் உண்டு, குறிகாரர்கள் உண்டு, இன்னும் மந்திரவாதிகள் உண்டு. மாய வித்தைகளை பயன்படுத்தி தங்களுடைய பெயர்களை பிரஸ்தாபப்படுத்துகிற பிரபலங்கள் உண்டு. அல்லேலூயா. அவ்வளோ பேருக்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட நாளிலே தானியேல் என்கிற ஒரு நபர் மாத்திரம், உங்க ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருப்பான். ஆனால் அது எவ்வளவு ஸ்பெஷல். அந்த தானியேல் அப்பொழுது எப்படி சிறப்பானவனாக கருதப்பட்டிருப்பான், இதை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். நம்ம வாழ்ந்து வருகிற நம்முடைய கிராமத்தில் பல ஆயிரக்கணக்கான குடும்பத்தார் இருக்கிறார்கள். நம்முடைய தாலுகாவில் ஏராளமான கிராமங்கள். நம்முடைய மாவட்டத்தை கவனிச்சு பாருங்க, 8 தாலுகாக்கள், இதில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிராமப்புறங்கள், லட்சக்கணக்கான மக்கள். அல்லேலூயா. தமிழ்நாட்டை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள். 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் நிறைந்த இந்தியாவை திங்க் பண்ணி பாருங்க, சுமார் 140 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்திற்கு நடுவில் பர்டிகுலரா ஒரு நபர் மாத்திரம் குறிப்பிடப்பட்டால் அவன் எவ்வளவு யூனிக் பர்சனா இருந்திருப்பான் பாருங்க, எவ்வளவு ஸ்பெஷல் பர்சனா இருந்திருப்பான் பாருங்க. இப்படித்தான் கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறார், முதன்மைப்படுத்த விரும்புகிறார், சிறப்பானவர்கள் என்கிற அடையாளத்தை கொடுக்க விரும்புகிறார். தானியேல் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவனாக கருதப்பட காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு நேபுகாத்நேச்சாருடைய மகன் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்த காலத்தில் 1000 பேருக்கு அவன் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருந்தான். விருந்து தப்பா? தப்பு இல்லை. கொண்டாட்டம் தப்பா? தப்பு இல்லை. அல்லேலூயா. சந்தோஷமா தன்னுடைய பிரதானிகளோடு தன்னுடைய முழு பரிவாரங்களோடு இருப்பது தவறா? தவறு இல்லை. ஆனால் அவன் செஞ்ச ஒரே ஒரு தவறு, தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட பொற்பாத்திரத்தில் மதுபானம் பண்ணினான். தேவாலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட பொற்பாத்திரத்தை வேற ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சிக்க கூடாது. அவர் ராஜாவாக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஆசாரியர்களை தவிர வேறு ஒருவர் அதை நினைச்சிக்கூடாது, தொடக்கூடாது. ஆனால் இந்த ராஜா அந்த தவறை அவன் செய்தபடினால திடீர்னு அந்த பார்ட்டி ஹால், 1000 பேர் கூடியிருந்த அந்த ஹால் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் பாருங்க, எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அதில் திடீர்னு ஒரு கை மாத்திரம் வந்து அந்த சுவரில் ஒரு வாசகத்தை எழுத ஆரம்பித்தது. இந்த கை உறுப்பை பார்த்தது தான் தாமதம். அந்த எழுத்தை வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான், அவனால் நினைச்சு முடியல, வாசிக்க முடியல. அந்த கையை பார்த்தோன்னே அவன் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் இருந்து பார்க்குறான், அந்த பக்கம் இருந்து பார்க்குறான், மேலே இருந்து பார்க்குறான், கீழே இருந்து பார்க்குறான். அவனுக்கு அதனுடைய விளக்கம் தெரியவில்லை. அந்த எழுத்துக்களை அவனால் நினைச்சு முடியல, உச்சரிக்க முடியல, வாசிக்க முடியல. கத்துறான், ஞானிகளே, பிரதானிகளே, வாங்க, இப்ப ஜோசியர்கள், குறிகாரர்கள், மந்திரவாதிகள், பிரதானிகள் எல்லாம் அந்த ஹாலுக்கு வந்துட்டாங்க. கையை காட்டி சொல்றான், வாசிச்சு, யார் எனக்கு அதற்கு அர்த்தம் சொல்றாங்களோ அவங்களை நான் தேசத்துல முக்கியமான பிரதானியா மாத்திருவேன், அவங்களுக்கு நான் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறேன், அல்லேலூயா, அவங்களை நான் ரொம்ப கனப்படுத்துவேன்றான். இப்ப அந்த ஜோசியக்காரங்க எல்லாரும், அந்த கல்தேயர்கள், ஞானிகள் எல்லாரும் வந்து அந்த வாசகத்தை பார்க்குறாங்க. அவங்களால அதை பார்க்க தான் முடியுதே தவிர அதை வாசித்து அதற்கு என்ன சொல்ல முடியல, விளக்கம் சொல்ல முடியல. இப்ப பாருங்க, எல்லாருடைய முகம் வேறுபட்டது, எல்லாரும் கலங்கினார்கள்.
பிரபுக்கள் எல்லாம் திகைத்தார்கள் இருக்கு. பாருங்க, சந்தோஷமா இருந்த அந்த கூட்டம் இப்ப கலங்கி போயிருக்கு. கொண்டாடி கொண்டிருந்த அந்த கூட்டத்தான் இப்ப அப்படியே வேர்த்து விறுவிறுத்து கிட்டு 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 என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலதான் இப்படி ஒரு சம்பவம் இங்க நடந்திருக்குங்கிற செய்தியை ராஜாத்தி கேள்விப்பட்ட போது, அப்படின்னா இந்த இவனுடைய தாயார் கேள்விப்பட்ட போது, இந்த ராஜா இருக்கா பாத்தீங்களா, அவருடைய தாயார் கேள்விப்பட்டு அந்த பார்ட்டி ஹாலுக்கு வந்தாங்க. வந்தப்ப அவங்க சொன்ன முத வார்த்தை தான், உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், உன் பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க ஒரு நபர் இருக்கிறான், உன் கேள்விக்கு பதில் கொடுக்க ஒரு நபர் இருக்கிறான். இப்போ நீ கலங்கி கொண்டிருக்கிறாய், திகைத்து கொண்டிருக்கிறாய், இனி நீ பயப்பட வேண்டாம். உன் பயத்தில் இருந்து உன்னை வெளியில கொண்டு வருவதற்கு இந்த ராஜ்யத்துல ஒரு நபர் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அநேகருடைய கேள்விக்கு பதிலாக கர்த்தர் உங்களை வைப்பாரானால், அநேகருடைய குழப்பத்திற்கு தீர்வாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவாரானால், பிரச்சனை இருக்கிற இடத்துல நீங்க ஒரு சொல்யூஷனா நீங்க இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாரும் அடையாளப்படுத்துவார்கள், இங்கே ஒரு தேவ மனிதன் இருக்கிறான், இங்கே ஒரு தேவ மனுஷி இருக்கிறான், இங்கே ஒரு பரிசுத்தவான் இருக்கிறான், இங்கே ஒரு ஞானதிருஷ்டிக்காரன் இருக்கிறான், தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேறு இந்த பூமியில் எவரும் உண்டோ என்று இந்த பைபிள் அறிமுகம் பண்ணப்பட்ட அடையாளம் காண்பிக்கப்பட்ட அநேகரை போல கர்த்தர் உங்களை என்னையும் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நீங்க எங்க இருந்து வரீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களை எத்தனை பேருக்கு தெரியும், இதெல்லாம் இதுவரைக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில, அறியப்படாத நிலையில நீங்க என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா இந்த வாரத்திலிருந்து கர்த்தர் உங்களெல்லாம் அறியப்படுகிறவர்களாய் மாற்ற போகிறார், அடையாளப்படுத்த போகிறார், குறிப்பிட்டு உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி இங்க போங்க, இந்த சோ அண்ட் சோட்ட போங்க, நீங்க போறதுக்கான காரியம் சக்சஸ் ஆகும். அவங்கள்ட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். அவங்க ஒரு ஆலோசனை சொன்னாங்கன்னா அந்த ஆலோசனையின்படி நடந்தால் நீங்க வெற்றி அடையலாம். இப்படி கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் அடையாளப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இது என்ன ரொம்ப பெருசா பாஸ்டர், தானியேல் ஏற்கனவே விசேஷமான ஆள் தானே, அவன் ஞானி தானே, கர்த்தர் அவனுக்கு நிறைய ஞானத்தெல்லாம் கொடுத்துருந்தார்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மைதான், அவன் ஞானி தான், கர்த்தர் அவனுக்கு விசேஷித்த கிருபைய அந்த அபிஷேகத்தை அவனுக்கு என்ன செஞ்சிருந்தார், கொடுத்திருந்தார். ஆனா இந்த இடத்துல நீங்க பாருங்க, இந்த ராஜா இன்வைட் பண்ண இந்த டீம்ல யார் கிடையாது, தானியேல் கிடையாது, முக்கியமான பிரதானிகள் எல்லாம் கூடி இருந்த இடத்துல யார் இருந்திருக்கணும், தானியேல் இருந்திருக்கணும். ஏன்னா நேபுகாத்நேச்சாருடைய காலத்துல அவனுக்கு மிகவும் உதவியா இருந்தவன் இந்த தானியேல். கனவே மறந்து போச்சு, கனவையும் சொல்லி கனவுக்கு அர்த்தத்தையும் சொன்னவன் தானியேல். ஏன்னா அவனோடு இருந்த அந்த ராஜாவோடு இருந்த கல்தேயர்களில் இப்படி ஒருத்தருமே சொல்ல முடியாதுன்னு அவங்க பின்வாங்கின போது இவன் ஒருத்தன்தான் கனவையும் சொல்லி கனவுக்கு அர்த்தத்தையும் சொன்னான். அப்போ அவ்வளோ பெரிய பேர் அரசன் என்ன செஞ்சான் தெரியுமா, நேபுகாத்நேச்சார் தானியேல் காலில் விழுந்துட்டான், தானியேலுக்கு தூபம் காட்ட சொன்னான். தூபம் யார் காட்டுவாங்க, கடவுளுக்கு தான் காட்டுவாங்க. அவ்வளோ தூரம் அவனுக்கு மிக முக்கியமான ஒரு நபராக அவனுடைய சாம்ராஜ்யத்தில் உதவியாக இருந்தவன். ஆனால் இப்போ ஆட்சியில் மகன் வந்துட்டான், இவன் ஒதுக்கப்படுகிறான், இவன் முக்கியத்துவப்படுத்தப்படவில்லை, தானியேல் இப்பொழுது தேடப்படவில்லை, தானியேலுக்கு இந்த விசேஷித்த அழைப்பு கொடுக்கப்படவில்லை, இருக்கிற எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டான் பாத்தீங்களா, கத்துனால அந்த கையுறுப்பை பார்த்துட்டு அப்ப கூட அழைத்து வரப்பட்டாங்க பாத்தீங்களா. அந்த லிஸ்ட்ல யார் இல்ல, தானியேல் இல்ல. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு காலத்துல மிகவும் புகழின் உச்சியில இருந்தவன், பெயர் பிரஸ்தாபத்தோடு இருந்தவன், முதன்மையானவனாக அறியப்பட்டவன். அல்லேலூயா. ராஜ்யத்துல தானியேல்னா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்ச மாட்டாங்க, அப்படி இருந்தவன். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல அவனை யாருமே தேடல, அவனை யாருமே கூப்பிடல, அவனுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா கர்த்தர் அந்த வீட்டில இருந்தே ஒரு ஆளை எழுப்பி அவனுக்கு மண்டையில கொட்டுற மாதிரி ஞாபகப்படுத்துறாரு,
உம்முடைய ராஜ்யத்துல தான் ஒரு புருஷன் இருக்கிறான், வேற எங்கேயோ இல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கலாம், அல்லது முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு நபரா நீங்க இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்கும் போது என்னைய கண்டிப்பா அவங்க என்ன செஞ்சிருக்கணும், கூப்பிட்டு இருக்கணும். நான் ஒன்னும் அப்படிலாம் சாதாரணமா போகல, அப்படி கூப்பிட தேவையில்லாத அளவுக்கு நான் ஒன்னும் அப்படி சாதாரணமான ஆள் இல்ல. ஆனா என்ன, அவங்க எனர்ஜியில மதிக்கல. இப்படி நீங்க ஆதங்கப்படுற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை முக்கியத்துவப்படுத்துகிறதற்காகவே ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். ஹல்லேலூயா! நீங்க தேவை அப்படிங்கிற சொல்றதுக்காகவே ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வருவார். நீங்க இல்லாம இந்த கதை நடக்காது, நீங்க இல்லாம இந்த வேலை முடியாது, உங்களை தவிர வேற யார் இந்த காரியத்துல உதவி செய்ய முடியாது என்கிற ஒரு முக்கியமான நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா! நாமெல்லாம் பத்தோட ஒண்ணு, பதினொன்னு அத்தோட, இது ஒண்ணுன்னு சொல்லிட்டு போற கூட்டம் கிடையாதுங்க. எவ்வளவு பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு நடுவுல ஒரு ஜொலிக்கிற நட்சத்திரமாக, ஒரு பிரகாசிக்கிற விண்மீனாக ஆண்டவர் நம்மை அடையாளப்படுத்த விரும்புகிறார். ஏதோ ஒரு கிருபைய, ஒரு விசேஷித்த தன்மைய ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்து உங்களை நீங்க இருக்கிற இடத்துல மறுபடி உங்க ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்தி உங்களை முதன்மைப்படுத்துவா, உங்களை முக்கியத்துவப்படுத்துவா. என்ன இந்த ஸ்தானத்துல நிறுத்தாம என்ன தள்ளிட்டாங்க, என்னை வெறுத்துட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க, இல்ல மறுபடியும் நீங்க நின்று உங்க ஸ்தானத்துல இருந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி தருவார். ஹல்லேலூயா! அப்ப இந்த டேனியல இவ்வளவு தூரம் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனா ஆண்டவர் அடையாளப்படுத்தினார் என்றால், இந்த தானியல் இடத்தில் ஒரு மூன்று விசேஷமான காரியங்கள் இருந்தது. ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கு அவர் எளிதான வழிகளை தான் வச்சிருக்கிறார், கடினமான வழிகளெல்லாம் கிடையாது. தானியேல் அப்படின்னு சொன்னாலே நீங்க தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான காரியம், சின்ன பிள்ளை கூட கூப்பிட்டா சொல்லும், தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், முதன்மையான தன்மை, he was a man of prayer. அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன், praying Daniel. இந்த தானியேலுடைய வாழ்வை நீங்கள் கவனித்து பாருங்கள், தினமும் மூன்று வேளை தவறாமல் ஜெபிப்பவர், ஜெபிக்கவே கூடாதுன்னு சொன்னாலும் ஜெபித்தவர், ஜெபிப்பதற்கு தடை இருந்த போதும் ஜெபித்தவர், ஜெபிக்க கூடாது என்று சட்டம் பிறப்பித்திருந்த காலத்திலும் ஜெபித்தவர். ஜெபம் பண்ணா மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லப்பட்ட போதும் ஜெபித்தவர், உபவாசித்து ஜெபித்தவர், கண்ணீரோடு ஜெபித்தவர், தன்னுடைய உடலை வருத்தி ஜெபித்தவர், தனக்கு பிரியமானவைகளை ஒதுக்கி ஜெபித்தவர். ஹல்லேலூயா! தேசத்திற்காக ஜெபித்தவர், ஜனத்தினுடைய பாவத்தை தன்னுடைய பாவமாக கருதி ஜெபித்தவர். ஹல்லேலூயா! தேவனுடைய சமூகத்துல மன்றாடி ஜெபித்தவர். இப்படி டேனியலுடைய பிரேயர் லைஃப் குறித்து நிறைய ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யலாம், சொல்லிட்டே போகலாம். அப்போ நீங்களும் நானும் அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு நபராய், எல்லாருக்கும் தீர்வு கொடுக்கிற ஒரு நபரா, முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு நபர், ஒரு ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அங்க போய் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், அப்படி ஒரு நபரா நம்ம இருக்கணும்னா நம்ம கண்டிப்பா யாரா இருக்கணும், ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளை அனுசியணும் இருக்கணும். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தாதான் உங்கள்ட்ட தீர்வு இருக்கும். ஹல்லேலூயா! ஜெபிக்கிறவங்களா இருந்தாதான் உங்களை தேடி ஆட்கள் அனுசிவாங்க வருவாங்க. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தாதான் உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை இருதயத்தின் காயத்திற்கு மருந்தா இருக்கும். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தாதான் நீங்க சொல்லுகிற ஆலோசனை குழப்பமான மனநிலையை தெளிவாக்கும். ஹல்லேலூயா! நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தாதான் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளை உங்க மூலமா கர்த்தர் தீர்த்து வைப்பார். ஹல்லேலூயா! நீங்க ஜெபித்தாதான் சத்துரு எவ்வளவு அகோரமா எழும்பி நின்னாலும் ஜெபிக்கிற மனிதர்கள் போகும்போது அவருடைய அகோரங்கள் எல்லாம் அடங்கி போகும். ஹல்லேலூயா! சேமம் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆறுதல் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா! எப்போனா ஜெபிக்கிறவர்கள் இருக்கும்போது, ஜெபிக்கிறவர்கள் இருக்கிற இடத்தில் இதெல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு
சொல்யூஷன் ஒரே மோசஸ். ஹல்லேலூயா. 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள், அவ்வளோ பேர் பஞ்சாயத்து, யாருக்கு? மோசஸ் தான் தீர்த்து வைக்கணும். அவங்க மாமா வந்து ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாரு, நீங்கள் திறமையானவங்களை தேர்வு செய்து கொஞ்சம் இந்த பிரமாணங்களெல்லாம் அவங்களுக்கு போதித்து அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க, பொறுப்பு கொடுத்துருங்க, 1000 பேருக்கு, 100 பேருக்கு, 50 பேருக்கு, 10 பேருக்கு. ஆனால் அடுத்து ஒரு வார்த்தை சொல்வார், தீர்க்கப்பட முடியாததுன்னு ஒன்று இருந்தால் உம்மிட்ட வரட்டும், விசேஷமானதுன்னா உம்மிட்ட வரட்டும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் 1000 பேருக்கு ஒரு ஆளாக இருக்க விரும்பல ஆண்டவரே, 100 பேருக்கு தலைமையாக நான் இருக்க விரும்பல ஆண்டவரே, 10 பேர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு ஆளாக இருக்க விரும்பல ஆண்டவரே. யாராலும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை தீர்க்கும் ஒரு நபராக நான் இருக்க விரும்புகிறேன், விசேஷமான ப்ராப்ளத்தெல்லாம் டீல் பண்ணுற ஒரு நபராக நான் இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. காரணம், நான் ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. இப்படி தான் நீங்களும் நான் இருக்கணும். சமாளிக்க முடியாததெல்லாம் அங்கே தள்ளி விட்டுரு, மெதுவாக லேசாக இருக்கிறத பார்த்து நம்மள்ட கொண்டு வா. அதுக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்யலை, கூப்பிடலை. மோசே முகம் முகமாய் தேவனோடு பேசுகிறவன். ஹல்லேலூயா. அதிகப்படியாக தன்னுடைய நேரங்களை தேவ சமூகத்தில் செலவு செய்தவன், இரவு பகல் பார்க்காமல் உணவை தண்ணியெல்லாம் ஒதுக்கி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தருடைய அழைப்பை கேட்டு மேலே போய் காத்திருந்தவன். ஒரு நாள் அவன் ஆண்டவர்கிட்ட போகும்போது, என்னைய கூப்பிடுறீங்களே, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரணுமா, லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வரணுமா, சேஞ்ச் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துகிட்டு வரணுமா, என்னைக்காவது கேட்டாரா? ஒரு நாள் அவர் கேட்கல. ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஜபத்துக்கு வாங்கன்னு சொன்னா காலையில வைப்பீங்களா, சாயங்காலம் வைப்பீங்களா? ஏன்னா நமக்கு அதுல பழக்கமே இன்னும் சரியா எனர்ஜிமெண்ட் வர மாட்டேன்னு. ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. ஜபிக்கிறவங்க தான் தீர்வை கொடுக்கறவங்கள இருக்க முடியும். அப்போதான் அடையாளப்படுத்துவாங்க. மோசஸை இன்னைக்கு யாராலும் மறக்க முடியல. கர்த்தர்கிட்ட நேராக பேசி மனுஷனால் தீர்க்க முடியாததெல்லாம் கர்த்தரிடத்துலேருந்தே கேட்டு அந்த காரியங்களுக்கு அவன் தீர்வை சொன்னதுனால அவ்வளோ பேர் அவனை என்ன செஞ்சிருக்கான், விட்டு வச்சான். இல்லாட்டி அவ்வளோ பேர் அவன் முடிய என்ன செஞ்சிருப்பான், விடுங்கியிருப்பான், கை காலெல்லாம் தனியாக எடுத்துருந்துருப்பான். அந்த கூட்டம்லாம் சும்மா சாதாரண கூட்டம் நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் வணங்கா கழுத்துள்ளது, எல்லாம் கடின இருதயம் உள்ளவர்கள், எல்லாம் வழுவி போகிற இருதயம் உள்ளவங்க, முறுமுறுக்கிறவங்க, கர்த்தருக்கே விரோதமாக கலவரம் பண்ணுறவங்க. மோசையை விட்டு வைப்பாங்களோ? சொல்லுங்கள். ஒரே தொந்தரவாக பண்ணுறாங்க, ஒரே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அவங்களோட. எப்போ பார்த்தாலும் என்னையே தான் டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னையே தான் எய்ம் பண்ணியே இதை செஞ்சிட்ருக்காங்க. இவங்களால் என்னால் என்ன செய்ய முடியல, அவங்க கொடுக்குற குடைச்சலை தாங்க முடியலைன்னா நீங்கள் இன்னும் சரியாக ஜெபம் பண்ணலைன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த கடினமான நபரை ஹேண்டில் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. அவங்க கொடுக்குற கஷ்டத்தில் ஒரு சொல்யூஷனை உண்டாக்கி ஓடிட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு சொல்யூஷனாக தான் பார்க்குறார். நமக்கு யாரும் சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு நம்ம அது ஆரம்ப காலம். இப்போ அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சாமியால் பாருங்கள், குட்டி பையனாக இருந்து எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வளர்ந்த போது கர்த்தருடைய வார்த்தை அவன்கிட்ட வருது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை அவன்கிட்ட வந்துட்டுன்னா அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை மூப்பர்களும் அவன் வந்துதாகணும். அன்னைக்கு அவன்கிட்ட இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் ஒன்றும் தரையில் என்ன செய்யலை, விழலைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் யார், கர்த்தருடைய தீர்க்க தரிசி, அவன் ஞான திருஷ்டிக்காரன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி அவனுக்கு இருக்கு. அவன் நல்ல ஜெபம் பண்ணுறதுனால தான் அந்த அடையாளம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அவனுக்கு என்ன இருந்தது, நல்ல ஒரு கான்டாக்ட். அதனால தான் ஜனத்தை பார்த்து சொல்கிறான், இந்த நேரம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணலைன்னா அது கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கும், பாவமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நல்லா ஜெபிக்கிற மனிதர்களால் தான் சமுதாய பிரச்சனைகளெல்லாம் என்ன செய்ய முடியும், தீர்த்து வைக்க முடியும், நேஷனல் ப்ராப்ளத்துக்கெல்லாம் சொல்யூஷனை கொடுக்க முடியும். சோசியலிஸ்டாலெல்லாம் கொடுக்க முடியாது, ஜேர்னலிஸ்டாலெல்லாம் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. பொலிட்டிஷியனாலலாம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. பெரிய பெரிய திறமையான ஆட்களாலலாம் என்ன செய்ய முடியாது. அவங்க வந்து பேருக்கு அதை செய்யலாம் இதை செய்யலான்னு ஒரு குழுவோடு உட்காந்து கலந்து பேசி இப்படி பண்ணலாமா, இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு வேணால் டிசைட் பண்ணலாம். ஆனால் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருந்தால் அந்த இடத்துல கர்த்தரால் ஆமேன் நியமிக்கப்பட்ட ஒரு நபர், அந்த நபர் ஜெபிக்கிற நபராக இருந்தால் அவன் வாயிலேருந்து பிறக்கிற அந்த வார்த்தை தீர்வாக இருக்கும். ஆமேன். எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க, நிந்திக்கப்படுறாங்க,
அவமானப்படுத்தப்பட்டு இருக்காங்க. இன்னும் அலங்க கட்டப்படாம எல்லாம் எரிஞ்ச நிலையில தான் கிடக்குது. அப்ப ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு விமோச்சனம் இல்லை அப்படிங்கறத கேள்விப்பட்ட நெகேமியா வார கணக்கு அவன் என்ன செய்யறான், உபவாசம் பண்ணி துக்கத்தோட கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணதுனாலதான் அன்னைக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் ரட்சகனா அவனை மாத்தினார். அல்லேலூயா. எருசலேம்ல போய் இருக்கிறவங்களால அந்த வேலையை என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. ஆனா அர்தசஸ்த அரண்மனையில இருக்கிற ஒருத்தனை கொண்டு வந்து கர்த்தர் வேலை செய்யறாரு. அப்ப நீங்க பிரச்சனை அதற்கு தீர்வு அப்படிங்கிற அந்த சூழ்நிலை வரும்போது, பிரச்சனை நடக்கிற இடத்துல இருந்தாதான் உங்களால தீர்வு கொடுக்க முடியும். நீங்க எங்க இருந்தாலும் உங்களை கர்த்தர் கொண்டு வந்து அந்த இடத்துல தீர்வு கொடுப்பா. அல்லேலூயா. அது வரைக்கும் அவங்க அந்த இடத்துல இருந்து என்ன உருண்டாலும் என்ன செஞ்சாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, அதற்கு தீர்வை காண முடியாது. ஆனா ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைய கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தா அங்க ஒரு தீர்வு. அப்ப உங்களை என்னையும் கர்த்தர் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் அவர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல ஆண்டவர் ரட்சித்த அந்த ஆரம்பம். ஆமென். ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றார், நீ எழுந்து நேர்த்தருக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்க உனக்கு சொல்லப்படும். இப்ப பவுல் போயிட்டார். இப்ப அனன்யாங்கிற பாஸ்டர்ட்ட ஆண்டவர் பேசுறார், நீ நேர்த்தருக்கு போய் சவுல் என்கிற வாலிபன் என்ன செய், நீ தேடு. அல்லேலூயா. அவன் இப்பொழுது தூங்கி கொண்டிருக்கிறான் அப்படியா சொல்லியிருக்கு ஆண்டவர். ரொம்ப அழகா சொல்றாரு, அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான், பவுலினுடைய ஊழியத்தின் துவக்கத்திலிருந்து ஆரம்பித்த அந்த ஜபம் முடிகிற வரைக்கும் இருந்ததுனால முதல் நூற்றாண்டு திருச்சபையின் பிரச்சனைகளுக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு 21வது நூற்றாண்டு திருச்சபையில ஏற்படுகிற பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்கு, அவன் எழுதின எழுத்துல இருக்கு. பவுல் இன்னைக்கு உயிரோட இல்ல, ஆனா ஒவ்வொரு காரியத்திற்கும் அவன் சொன்ன காரியம் தீர்வா இருக்கு. குடும்பத்துக்கு அவன் எழுதின எழுத்து தீர்வா இருக்கு. வேலையில அவன் எழுதின எழுத்து தீர்வா இருக்கு. ஊழியத்திற்கு அவன் எழுதின எழுத்து தீர்வா இருக்கு. கர்த்தர் அவனை கொண்டு எத்தனை காரியங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்திருக்கார் பாருங்க. ஏன், அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதன். ஹல்லேலூயா. அப்ப தானியேல் ஜெபம் பண்ற ஒரு நபரா இருந்து அடையாளம் காண்பிக்கப்பட்டது போல, நாமும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளா இருந்து அடையாளம் காண்பிக்கப்படுவான். நம்பர் டூ, இதே தானியேல்ல பாருங்க, 9வது அதிகாரம் அப்படி 2வது வசனத்துல, தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கையில இருப்பது போல இந்த முழு வேதாகமும் அன்னைக்கு கிடையாது. தோரா இருந்துச்சு, 5 ஆகமங்கள் இருந்தது. அல்லேலூயா. அவ்வப்போது பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் எழுதிய சில புத்தகங்கள் என்ன செஞ்சது இருந்துச்சு. இப்ப இவன் கையில கிடைச்ச புத்தகம் எரேமியாவின் மூலமாய் எழுதப்பட்ட வார்த்தை. கர்த்தர் அவனோடு கூட நேரடியா பேசின அந்த வார்த்தை. அன்னைக்கு பைபிள் அவன் கையில இருந்தது அதுதான். ஆமென். அப்ப பிரேயிங் டேனியல், நம்பர் 2 ரீடிங் டேனியல். அல்லேலூயா. வாசிக்கிற டேனியல், ஜெபிக்கிற டேனியல், வாசிக்கிற டேனியல், வேதத்தை வாசிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. இரவா இருந்தாலும் பகலா இருந்தாலும் எதை வாசிங்க, வேதத்தை நல்லா வாசிங்க. நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுடைய அத்தனை காரியத்திற்கும் இந்த வேதத்தில் என்ன இருக்கு, பதில் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க 119வது சங்கீதத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஆச்சரியமான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அவர் சொல்றாரு, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். சரியா. அதனால என்ன நடக்கு தெரியுமா, என்னுடைய சத்துருக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லார காட்டிலும் என்ன எப்படி மாத்திருக்கீங்க, சத்துருனாலே தந்திரமான நாள் தான். நம்ம காலுக்கு எப்படி வலை விரிக்கலாம் நினைக்கிறவன், கண்ணி வைக்கலாம் நினைக்கிறவன், நம்ம காலை வாரி விடுறவன், நமக்கு குழிய தோன்றவன், நம்முடைய வளர்ச்சியே விரும்பாதவன். அப்ப இவன் நேரடியா என்ன செய்ய மாட்டான் வர, இவன் அப்ப எவ்வளவு தந்திரமா வேலை செஞ்சாலும் நீங்க அவனை காட்டில் எப்படி இருப்பீங்க, ஞானமா இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தப்பிச்சிருவோம். அப்ப நம்ம தப்பிச்சுதான் 4 பேருக்கு சொல்லலாம், இப்படிதான் சத்துரு கண்ணி வைப்பான், நீ கவனமா இரு அப்படின்னு நம்ம தான் சொல்ல முடியும், ஆலோசனை சொல்ல முடியும், விழுந்து விழுந்து எழும்புறவங்களுக்கு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அல்லேலூயா. அடுத்து ஆச்சரியமான ஒரு வார்த்தை 99வது இருக்கு பாருங்க, உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடினால யாருக்கு,
எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் எப்படி ஆயிட்டேன்? எப்படி குருவுக்கு மிஞ்சின சீசன் உண்டா? நீங்க பைபிள் படிங்க, குருவுக்கு மிஞ்சின சீசனா மாறிடுவீங்க. நல்லா உட்கார்ந்து பைபிள் அணிஞ்சிங்க, வாசிங்க, கருத்தா வாசிங்க, கண்ணும் கருத்துமா வேதத்தை வாசிக்கிறதுல நேரம் செலவு பண்ணுங்க. உங்க டீச்சர்ஸை காட்டில நீங்க ஞானம் உள்ளவங்களா இருப்பீங்க. அடுத்தது ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கல எப்படி இருக்கேன். அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீட் பண்ண முடியாத நபர்கள். முதியோர்களுடைய ஞானத்தை நம்முடைய ஞானம் எனர்ஜிய முடியாது, பீட் பண்ண முடியாது. நமக்கு சொல்லி கொடுத்தவங்கள நம்ம அவ்வளோ ஈஸியாக எனர்ஜிய முடியாது, பீட் பண்ண முடியாது. நம்முடைய சத்துருன்னாலும் பரவாயில்ல, சத்துருக்கள். அப்போ ஒரு மூளையினுடைய வேலை கிடையாது, பல மூளை சேர்ந்து செய்கிற பிளாட்ஸ், ஐ மீன் தந்திரங்கள், இதெல்லாம் ஓவர் டேக் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ ஞானம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த ஞானத்துக்கு ஒரே வழி பைபிள் தான். நல்ல பைபிள் படிங்க பிள்ளைகளே, நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க? அறிவாளிகளாக மாறிடுவீங்க, ஜீனியஸாக மாறிடுவீங்க. என்ன படித்தா? பைபிள் படித்தா. பிறகு படித்ததெல்லாம் மறக்காது. நல்ல பைபிள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும். நல்ல பைபிள் படிச்சிங்கன்னா எந்த சப்ஜெக்ட்னாலும் ஈஸியாக புரியும். ஆமாம் சொல்லுங்க. அப்போ உங்கள் கிளாஸில் இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலும் நீங்கள் முக்கியமான நபர்கள் என்று க்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் போயிடுவீங்க. ஆமாம் 10th 12th ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்காங்க பார்த்தீங்களா. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தனியாக ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த குரூப்புக்கு நீங்கள் போயிடுவீங்க. எப்பவும் பைபிளும் கைமா அணிச்சிங்க. எங்கே போனாலும் எதை கொண்டு போங்க? பைபிளை கொண்டு போங்க. ஒரு பாஸ்டர் அன்னைக்கு வந்து சொன்னாங்க, சர்ச்சுக்கு வரும்போது கையில் என்ன கொண்டு வரணுமா? பைபிள் கொண்டு வரணுமா? ஆமே சர்ச்சுக்கு வரும்போது வேதத்தை கையில் கொண்டு வந்தால் அவன் வேதக்காரன்தான். சர்ச்சுக்கு வரும்போது வேதத்தை கையில் கொண்டு வரலன்னா அவன் வேஷக்காரன்தான். அல்லேலூயா. உங்கள் பைபிள் அழுக்காக இருந்ததுன்னா உங்கள் மனசு சுத்தமாக இருக்குமா? உங்கள் பைபிள் க்ளீனாக இருந்துச்சுன்னா உங்கள் மனசு அழுக்காக இருக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளை வாசிக்காமல் பத்திரமாக பூட்டி செல்ஃபில் வச்சுட்டு சர்ச்சைக்கு மட்டும் கொண்டு வந்துட்டு திரும்ப அதே இடத்துல பத்திரமா வச்சுட்டு இருந்தால் மனசு எப்படி இருக்கும்? அழுக்காக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் பைபிளில் அடிக்கோடிடப்படாத வசனங்கள், குறித்து வைக்கப்படாத வார்த்தைகள்லாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட கர்த்தர் ஒன்றுமே எனர்ஜியில் பேசலைன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தையை கூட எனர்ஜியில் பேசலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால் வேதத்திற்கு யார் முக்கியத்துவம் கொடுக்காங்களோ அவங்கள கர்த்தர் அடையாளப்படுத்துவார். மூணாவது இந்த டேனியல் யார் தெரியுமா? இதே 5:11 ஒரு வார்த்தை இருக்கு, அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. அப்ப பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கணும்னா அவன் யாரா இருக்கணும்? அவன் பரிசுத்தமா இருக்கணும். பிரேயிங் டேனியல், ரீடிங் டேனியல், ஹோலி டேனியல். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தரும் கர்த்தர் எணிஞ்சிக்க முடியாது, தரிசிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற இந்த போட்டி நிறைந்த உலகத்துல நீங்கள் சமாளிக்கணும்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. அவர் தான் நமக்குள்ளே வந்து என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணி ஞானம், விவேகம், புத்தி, அறிவு, காரிய சித்தி, வெளிச்சம், மறைப்பொருள்களை வெளிப்படுத்துதல், ரகசியங்களை அறிந்து கொள்ளுதல், இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் அவர் தான் காரணராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தான் இதெல்லாம் அவுட்புட்டாக இருக்கும். ஆவியானவர் இல்லைன்னா நம்ம சத்தம் எடுக்கிற வெறும் வெண்ணலை மாதிரி தான் நினைச்சிப்போம் இருப்போம். ஒரு புரோஜனம் நினைச்சியாது. சாரமற்ற உப்பு எப்படி பயன்படுமா? அதை மாதிரி தான், அந்த மாதிரி ஆகிப்பெறும். அல்லேலூயா. எல்லாமே இருக்குது, விளக்கில் தண்டு இருக்குது, திரி இருக்குது, அது நல்ல பெரிய அளவில் அலங்காரமாக இருக்குது, உயரத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன இல்லைன்னா திரி எரியுமா? எரியாது. பத்தவ சொன்ன நூலில் நினைச்சி கொஞ்சம் எரியும், ஆனால் அடுத்து டக்குன்னு நினைச்சிரும், அணைஞ்சிரும். தேவ பிள்ளைகளே, பரிசுத்தம் தான், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவதற்கான மெயின் கேட். அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவதற்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனால நம்ம எல்லாரும் நல்ல பரிசுத்த ஆவியின் வல்லமையை விரும்பணும், வாஞ்சிக்கணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியிலேயே நம்ம நிரம்பி இருக்கணும். அப்பதான் நம்மை மற்றவர்களுக்கு ஆண்டவர் பிரயோஜனமா மாற்றுவார். யோசேப்பை குறித்து ராஜா சொல்றான், பார்வோன் தேவ ஆவியை பெற்ற இவனை போல இந்த பூமியில யாராவது உண்டா? அல்லேலூயா.
அப்போ பாருங்க, பெசலேயல கத்தர் அந்த ஆசரிப்பு கூடார வேலைக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவியை கத்தர் வைத்திருந்தார், ஞானமுள்ள ஒரு ஆவி, யூகித்து செய்கிற ஒரு கிருபை. மோசே ஓரலா தான் சொல்லுவான், இவன் மைண்ட்ல இமேஜின் பண்ணிடுவான். மோசே வாயால தான் சொல்லுவான், அவன் டயக்ராமா அதை கொண்டு வந்துடுவான். அல்லேலூயா. அப்ப அதுக்கெல்லாம் காரணம் அவன் மேல இருந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் வல்லமை. இதுக்கு மெயினே எதுதான், அடித்தளமே எதுதான், பரிசுத்தம். இவன் வாலிபனா இருந்தப்பவும் தானியல் பரிசுத்தமா தான் இருந்தாரு, வயதா இருந்தப்பவும் பரிசுத்தமா தான் இருந்தாரு. அல்லேலூயா. இளம் பிராயத்துல ராஜாவின் போஜனத்தினால என்ன நிச்சயம் பண்ண, தீட்டுப்படுத்த மாட்டேன், கரெக்டா இருந்தான். அல்லேலூயா. இவனை எப்படியாவது குற்றப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஜெபம் பண்றதுக்கு தடையை அணிஞ்சாங்க, ஒரு சட்டமே அவங்க போட்டாங்க. அந்த சட்டத்தை போடுறதுக்கு முன்னாடி அவன் வேலையில ஏதாவது குறை கண்டுபிடிக்கலாமா, குற்றம் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு அவனுடைய ஆபீஸ் முழுவதும் சர்ச் பண்ணாங்க. அவனுடைய ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனா ஒரு விஷயத்துல கூட அவனை குற்றம் சாட்ட முடியவில்லை. அல்லேலூயா. ஒரு காரியத்திலே அவனை பிளேம் பண்ண முடியல, இவன் இந்த தப்பை செஞ்சான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியல. இப்ப பாருங்க, இவன் ஜெபம் பண்ணா மரணம் தான் தெரியும், ஆனா தேவனுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியணும். அதனால மனித வணக்கத்திற்கு உடன்படக்கூடாது என்பதில் தீவிரமா இருந்தவன் எருசலேமை நோக்கி பலகணிகள் திறந்திருக்க அவன் ஜெபம் பண்ணிட்டே தான் இருந்தான். கடைசி வரைக்கும் அந்த சிங்க கெபிக்குள்ள போடும் போது 90 வயதுக்கு மேல, அப்ப இளம் பருவத்திலையும் பரிசுத்தமா தான் தானியல் இருந்தாரு. இந்த 120 நபர்களும் சேர்ந்து இவன் வேலையில குறை கண்டுபிடிக்க முடியுமான்னு தேடினப்ப 90 வயசுக்கு மேல அப்பமும் அவர் பரிசுத்தமா தான் இருந்தார். ஆமேன் சொல்லுங்க. அப்ப எந்த காலமா இருந்தாலும், எந்த வயசா இருந்தாலும், தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவங்களா இருந்தாதான் உங்கள்ட்ட 4 பேர் வருவாங்க. நம்மள்கிட்ட சாட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்ற வார்த்தையை கேட்பாங்களா, இவரே ஒழுங்கும் கிடையாது, இவரே ஒழுங்கு கிடையாது, வந்துட்டாராம் பேசுறதுக்கு, சொல்லிட்டாராம் புத்தி, முத அவரு கேட்டு நடக்க சொல்லுங்க, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த தானியல் அப்படி இல்லை, அவனை தேடி வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு அவன் வாழ்க்கை இருந்ததுன்னா ஒருத்தர் அவனை கை நீட்டி என்ன செய்ய முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. தெய்வ பிள்ளைகளே, இந்த 3 விஷயத்த நம்ம ரொம்ப சிரமமாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ஜெபித்து பழகினவர்கள், வேதத்தை கையில் சுமந்து வாசித்து பழகினவர்கள், பரிசுத்தம் அப்படிங்கிறதை குறித்த மேன்மையை நாம் அறிந்தவர்கள். அப்போ இதிலெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் கூடுதல் கவனம் செலுத்துவோம், இடைவிடாமல் ஜெபிப்போம், இரவு பகலாக வேதத்தை வாசித்து அதில் தியானமாக இருப்போம். ஒருவரும் நம்முடைய வாழ்க்கை குறித்து குற்றம் சொல்ல முடியாதபடிக்கு நம்முடைய ஜீவியத்தை சாட்சியாய் காத்துக்கொள்வோம். அடையாளப்படுத்தப்படுகிறவர்களாய் மாறுவோம், தீர்வாய் மாறுவோம், தேடி வர ஆண்டவர் ஆமென் வழிகளை நமக்காக என்ன செய்வார், உண்டாக்கி தருவார். எல்லாரும் கண்களை மூடி, தெய்வமே இந்த 3 காரியங்களுக்கு முழு திருச்சபையாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தானியலை போல பிரச்சனைகளுக்கு தீர்வாயங்களை மாற்றுவீரா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் கான்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.